ஐபிசி தமிழ் செய்திகள். பிரித்தானியாவிலிருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்மார்ட் ஆன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மிரட்டி வருகிறார். இது படுமோசமான செயல் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அதுகுரல தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகமன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நல்லாட்சி அரசை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசு திறம்பட முன்னோக்கி நகர்த்தி சென்றது. மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளுக்கு எதிரான நல்லாட்சி அரசு நடவடிக்கை எடுத்தது. எனினும் குற்றவாளிகள் அனைவரையும் தண்டிக்க ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தடையாக இருந்தார் என்பது உண்மைதான். நல்லாட்சி அரசுக்கு எதிராக பொய்ப்பிரச்சாரத்தை மேற்கொண்டவர்களின் கருத்துக்களை கேட்டு மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமித்திருந்தார். பிணைமுறி மோசடி விவகாரத்துடன் ரணில் விக்ரமசிங்கே தொடர்பு பட்டிருந்ததால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை வெளிவந்தவுடன் ரணிலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கலாம். எனினும் தனது அரசியல் சதித்திட்டங்களை பொய்களை சொல்லி நியாயப்படுத்துவதற்காகவே மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடிகள் விவகாரத்தை ஜனாதிபதி இன்று கையில் எடுத்துள்ளார். மத்திய வங்கி பிணைமுறி விவகாரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஆதாரமற்ற இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து ரணில் விக்ரமசிங்கே மிரட்டி வருகிறார். ஊழல் மோசடிக்காரர்களுடன் மீண்டும் கைகோர்த்த மைத்திரி இப்படி பொய்களை சொல்லுவது அவருக்குத்தான் வெக்கக்கேடு என அவர் மேலும் கூறியுள்ளார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.